Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாசிப்பருப்பு சூப் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். பாசிப்பருப்பு சூப்புக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் நல்ல வேக வச்ச பாசிப்பருப்பு 1 கப், பொடியா நறுக்கின வெங்காயம் 1 கப், பொடியா நறுக்கின தக்காளி கொஞ்சம், ஒரு தக்காளி பொடிசா நறுக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி இலை, மிளகு பொடி 1 ஸ்பூன், ஜீரக பொடி 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இது வந்து என்னன்னா சப்பாத்தி மாவு, கோதுமை மாவை நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல டைட்டா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்ச மாவை குட்டி குட்டியா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கணும். குட்டி குட்டி பாலா உருட்டிக்கணும். உருட்டின பாலை இப்படி வச்சுட்டு கையில வச்சுட்டு நீங்க இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா குட்டி பட்டன் மாதிரி இப்படி வரும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வந்து நம்ம பாசிப்பருப்பு சூப்பு செய்யறத பார்ப்போம். இது ஒண்ணும் இல்ல, இது வந்து பாசிப்பருப்பு வேக வச்ச தண்ணியை தான் இதுல ஊத்தி இருக்கேன். அதை சூடு பண்ணிட்டு இருக்கிறேன். அதுல நம்ம பாசி வேக வச்ச பாசிப்பருப்பை போடுவோம். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த தண்ணியில நிறைய சத்துக்கள் இருக்கும். அதுல நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு, வேக பொடியா நறுக்கின வெங்காயம் எல்லாமே அதுல ஒன்னாவே போட்டுடலாம். நம்ம நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நல்லா கொதிக்கணும். இது வந்து இதுல தண்ணி போகுதுன்னா விட்டுறலாம், இன்னொன்னு தண்ணி வேணா சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சூப்புனா நமக்கு வந்து லிக்யூடா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். திக்கா இருக்க கூடாது சூப் வந்து. நல்லா இது கொதிக்கணும். இது நல்லா கொதிச்ச பிறகு, நல்ல தர தரன் கொதிச்ச பிறகு நாம அந்த செஞ்சு வச்ச சப்பாத்தி மாவை இதுல வந்து போடணும். இந்த சூப்ல வந்து விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. பாசிப்பருப்பு சூப்பு யாருக்கெல்லாம் ரொம்ப முக்கியமா தேவைன்னா வெயிட் லாஸ் பண்றவங்க இது நிறைய எடுத்துக்கலாம். காலையில டிஃபன் வந்து நம்ம அதிகமா இந்த பாசிப்பருப்பை வந்து சூப்பா செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லது, சீக்கிரத்துல வெயிட் லாஸ் ஆகும். இதுல வந்து புரோட்டீன் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, ஃபைபர் நிறைய இருக்கு. இது வந்து நமக்கு வெயிட் லாஸ் நல்லாவே பண்ணும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சாதான் அந்த சப்பாத்தி மாவை நம்ம குட்டி குட்டி பால் பண்ணோமே அதை வந்து இதுல போடுறப்போ நல்லா வேகணும். அதுவும் நல்லா வேகணும். அது எதுக்கு போடுறோம்னா நம்ம வந்து சூப் மட்டும் சாப்பிட்டோம்னா நமக்கு வயிறு வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்காது சிலருக்கு. அதுல இந்த மாதிரி இந்த இதையும் போட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு வந்து ஃபுல்லான மாதிரி இருக்கும். உங்களுக்கு வெயிட் குறைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றப்போ. இது போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். அந்த சூப்புக்கு தேவையான உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு, அப்புறம் வந்து நம்ம வச்சிருக்கிற இந்த பொடி ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்கிறோம். மிளகு பொடி, ஜீரக பொடி 1 ஸ்பூன். இது காரம் அவங்கவுங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு வேணாலும் கூட்டிக்கலாம். நான் இதுல வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்து பண்ணியிருக்கிறேன். நீங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த மாதிரி சிக்கன் மசாலா போட்டு பண்றப்போ டேஸ்ட் இன்னும் நல்லாவே இருக்கு. இந்த பால்ஸ் வந்து நீங்க நான் வெந்துட்டா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம போட்ட பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிதக்கும் மேல. இப்படி கொதிக்கிறப்போ நீங்க பாத்தீங்கன்னா
அப்படி மேல மிதக்கும் குட்டி குட்டி அங்க பாருங்க போட்ட உடனே உள்ள போகும் எல்லாம் அது வெந்துருச்சு கொஞ்சம் இப்போ இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழை போடுறலாம் பாசி பருப்பு சூப் ரெடி நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம் ஹெல்தியான பாசி பருப்பு சூப் ரெடி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சூப் அடிக்கடி நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க